முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை ஆய்வு செய்தார். ஈரோட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆக்ஸிஜன் வசதியுடன் கூடிய 300 படுக்கைகளை அவர் ஆய்வு செய்தார். இந்த சிகிச்சை மையத்தில் மேற்கொள்ளப்படும் சிகிச்சை நடைமுறை மற்றும் ஆக்ஸிஜன் இருப்பு நிலவரம் குறித்து முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட 5 மருத்துவர்கள் மற்றும் 5 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். ஈரோட்டில் ரோட்டரி சங்கம் மூலம் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 402 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய கட்டிடத்தின் வரைபடத்தையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆக்ஸிஜன் படுக்கைகள் 100 கொண்ட சிகிச்சை பிரிவினை திறந்து வைத்து முதலமைச்சர் ஆய்வு செய்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தையும் அவர் ஆய்வு செய்தார். பின்னர் 20 கார் ஆம்புலன்ஸ் சேவையை அவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக நியமிக்கப்பட்ட 8 மருத்துவர்கள் மற்றும் 4 செவிலியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மு சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொரோனா தொற்று சிகிச்சை குறித்து ஆய்வு செய்தார். பாதுகாப்பு உடையணிந்து மருத்துவமனைக்கு சென்ற அவர் சிகிச்சை பெற்று வரும் நபர்களை நலம் விசாரித்தார். சிகிச்சை விவரங்கள் குறித்து முதலமைச்சர் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். முன்னதாக கோவை மாநகராட்சியின் 5 மண்டலங்களுக்கு தலா 10 கார் ஆம்புலன்ஸ் வீதம் 50 கார் ஆம்புலன்ஸ் சேவையை மு க ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்று மாலை கோயம்புத்தூரில் தமிழக முதலமைச்சர் தலைமையிலான ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்கின்றனர்.